சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க என் அறிவான செல்லங்கள், என்னும் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூறி வாழணும்னு நம்ப வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு நல்ல டாபிக் என்னென்னா, எல்லோரையும் வசீகரிக்க. எல்லாரும் நம்மளை பார்த்தா பிடிக்கும் நமக்கு, அதாவது நம்ம அவங்களை பிடிக்கல அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். எல்லோரையும் வசீகரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் டாபிக். நம்ம வசீகரிக்க அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, எல்லோரும் பார்த்தா நம்மளை பார்த்தா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். அந்த பிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா, உங்களுக்குள்ள ஒரு கோல் இருக்கணும். எப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா இருக்கணும், நம்மளை நம்ம விரும்பணும். இந்த நம்மளை நம்ம விரும்புறது தான் என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுடைய உடம்புக்கும் அதுக்கும் ஒத்து போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நான் நிறையா பேரை வந்து என்னென்ன ஜவுளி கடை நிறைய ஜவுளி எடுக்கிறாள் இல்லையா, ஒரே மாதம் எவ்வளவோ எடுக்கிறாள். அந்த மாதிரி எடுக்கிறப்ப நான் பார்ப்பேன், மற்றவங்க எடுக்கிறப்பெல்லாம் பெரிய அவங்க தனக்கு சூட்டபுளாக எடுக்கிறாங்க. எல்லாம் டல்லி பில்லி, அதை பார்த்தாலே நமக்கு ரோட்டே நீங்கள் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, 100 பேர் போனாங்கன்னா 2 பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஐ எம் நாட் ஒன்லி எக்ஸைட்டிங் திஸ், ஏன்னா தே டோன்ட் நோ த திங். நீங்கள் அதுக்காக நம்ம பட்டு பீதாம்பரெலாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை கணக்கலாம். 300 ரூபாயில் கூட அழகானதும் நமக்கு அமையும், நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் வச்சுக்க உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன், நான் போட்டிருக்கேன். எதுக்காக சொல்ல வேணா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், த வே யூ டாக், த வே யூ ப்ரெசன்ட். யாரா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற, சும்மா அவங்களை தெரிஞ்சுக்க தெரியும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்களை பார்த்து சிரிச்சா என்ன, சிரிக்கிறதுக்கு பஞ்சமா? சிரிப்பு ஒரு அழகான ஆயுதம் மனிதர்கள்ட்ட இருக்கு, சிரிக்கிறது. அது ஒண்ணு. முதல்ல காந்த சக்தி அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு மனுஷங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி. இப்படி ஒரு நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, உங்களை சில பேர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிக்கும், சில பேர் பார்த்தோன்னே நம்ம ஐயா அப்படின்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா அது? அது இயற்கை, அது ஆரா அப்படிங்கிற ஒண்ணு. அப்ப ஒருத்தங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அவங்கள்ட்ட அருமையான ஆரா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? அவங்களை சுத்தி இருக்க மின்காந்த சக்தி சூப்பரா இருக்குன்னு. எந்த விதத்தான் கூட்டுறாங்கன்னா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரேக்கி. நான் இதை ரேக்கிங்கிற ஏன் சொல்றேன்னா, இது ஈஸி. இப்ப பிராணி ஹீலிங் இருக்குது, நிறைய இருக்குது. மந்திரங்கள் தந்திரங்கள் அதுல கிடையாது, ரேக்கில அப்படி கிடையாது. மந்திரங்கள் இதே நாளா ரேக்கி படிச்சிருக்குது, ராமஃபெரா குவானிங், தென் நிறைய கோர்சஸ் இருக்கு. அதனால பெஸ்ட் என்ன நான் சொல்லுவேன்னா, ஒரு மனுஷனுக்கு ரேக்கி, நீங்க எத்தனை படிக்கிறீங்களோ ரேக்கி ஒன்னு. ஏன்னா உங்க ஆறாவது பொண்ணு உங்களுடைய நீங்க படிச்ச பத்தானா போய் அதை பத்தினா உங்கள்ட்ட ஒரு மாற்றமா இருக்கே, நல்லா இருக்கீங்களா, என்ன விஷயங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறது நம்ம உடம்புல, அது ரேக்கி தான். அது ஒரு ஆயுதம். ரெண்டாவது மனிதர்கள் இயக்கம்னா, நம்ம குரல் பேசுற விதம், த வே வி டாக். நம்ம கொஞ்சம் பேசுறது நல்லா வந்து என்ன பண்றது, மக்கிட்ட சிரிச்சிடுங்காம. இப்ப நானே இருக்கேன், நீங்க ரேக்கி படிச்சுக்கோங்க, ரேக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்க உடம்புக்கு நல்லது, உங்க மனசுக்கு நல்லதுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் ஆல் சாப்டர் எண்ட்ஸ். ஐயையோ அந்த அம்மாவா திறந்தவனே, ஐயோயோ பாப்பா பாடம் ஒப்பிச்ச மகன் ஒப்பிக்கி நம்மளை கொண்டுருங்க, வேண்டாம் அது சேரல்னு அப்படியே பார்க்கவே மாட்டீங்க, தள்ளு எழுதி வச்சு அப்படின்ட்டு இருக்கீங்க. ட்ரூ ஆர் நாட்? அது போல. ஸோ மனிதர்கிட்ட பேசுறப்ப யூ ஷுட் ஹேவ் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அப்படி மேலே போய் அப்படி கீழே வந்து அப்படி பேசணும். புரிஞ்சிச்சா? பேசுறப்ப ஒரு அழகு, அதில் ஒரு இது லாவ் இருக்கணும். அப்புறம் இந்த ஷோல்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படி இருக்கணும். நீங்கள் அப்புறங்க சொல்லுங்க அப்படி இல்லை, எப்படி வச்சுருக்கீங்க புரிஞ்சுதா? வச்சுக்கோங்க. உங்கள் ஹெட் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். And when you talk to somebody, you have to see your eyes. உங்க கண்டு கண்டு யார் பேசுறமோ அவங்க தான்ப்பா நாணயமானவங்க. பரதராஜ் யார் கண்ணை பார்த்து பேசுறாங்களோ அவங்கள நாணயமானவர்கள். இதுல கொஞ்சம் கூட அதுல சந்தேகமே கிடையாது. சினிமாக்கள்லாம் காட்டுறாங்க அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர். எனக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா they are transferring the love energy through their eyes. கண்ணில இருந்து தான் இந்த உலகத்திலேயே வந்து, கண்ணில இருந்து தான் உங்களுக்கு சக்தி வெளிப்படுதுங்கிறத மறந்துடாதீங்க. எத்தனையோ சக்தி நம்ம பாடியில் இருந்தாலும் கூட கண்ணு வழியாக போகிற சக்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கண்ணோடு கண்ணை பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுடைய வசீகரம் கூடும். அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு ஏற்றத்தாளமாக நம்ம இங்கே பேசுறோம். சொல்லுங்க அப்புறங்க அப்படின்னீங்கன்னா யாருக்கும் பிடிக்காது, உங்களை பிடிக்க பிடிக்காது, சான்ஸே இல்லை.
புரிஞ்சுதா? அப்புறம் உங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க, ஒரு ஏதோ ஒரு சீட்டுப்பிடி கம்பெனி இல்லாட்டா ஏதாவது ஒரு கம்பெனி அப்படி வச்சுருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் பேசுறீங்க அது ரொம்ப முக்கியம். மக்களாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். இப்போ இஃப் ஐ டாக் டு யுவர் பீப்புள் இன் தட் கார்பரேட் செக்டர், ஐ டாக் இன் இங்கிலீஷ் இல்லையா? வேறு அவங்களுக்கு வேறு லாங்குவேஜ், ஈவன் தோ தே ஆர் தி நோ தமிழ், தே வாண்ட் சம்திங் இன் இங்கிலீஷ் ஒன்லி, இட்ஸ் பெட்டர். ஏன்னா பிகாஸ் தே ஆர் கான்வர்சேஷன் ஆல்வேஸ் இங்கிலீஷில் இருக்கும். தென் யூ நோ தட் அப்படின்னு அப்படி ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு பிடிக்கணும். புரிஞ்சிச்சா? எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதை நீங்கள் பேசுகிறப்ப அது எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சா கண்ணா? அப்புறம் உங்கள் பேச்சு என்ன சப்ஜெக்ட் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படி நீங்கள் வளர்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். தன் வசீகரிக்கணும்னா த வே யூ டாக், வந்தாம்மா வந்துடியாம்மா சாதாரணமாக பேசுறீங்க, என்னடா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களாடா அப்படி கேட்டிங்கன்னா அது நோயோ அப்பா அவங்க எவ்வளோ கன்சர்னாக இருக்காங்க அப்படின்னு தோணும். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரடா, அப்புறம்ட்டா எங்கடா பெற்ற வேறடா விஷயம் அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு பாமா பாமா சோகமாக இருக்கு, கொஞ்சம் சக்கணுங்களா? சரி, அப்புறம் நம்பறவங்க சும்மா டில்லா தூட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை ஒரு படத்தில் ஏதோ நேற்று கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாட்டாக போட்டாங்க, அந்த இந்த பர்ப்பா இந்த சரதி வசனத்தை சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்க ஒன்று எனக்கு அப்படி இது கோபால் கோபால் கோபால்னு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்க. அந்த மாதிரி புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி விவேக் ஒன் ஆக்ஷன் ஐ தே ஷோ டு மீ மீ ப்ளீஸ் கம் டு தட் அம்மா சம்திங் நியூ ஆகி பாருங்களேன் அப்படி போட்டு காமிச்சிருங்க. அதாவது வாட் ஐம் டெலிங் டீஸ், அந்த மாதிரி மாறுதலாக எதாவது வர்றப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதை த வே தி எக்ஸ்பிரஸ் அப்பா அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ எத்தனையோ நடிகர்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் பாருங்கள் சில பேருடைய இது பயங்கரமாக வெளியே வருது. ஏன்னா இந்த ஈர்ப்புத்தன்மை இல்லை, அவங்கள சுற்றி நல்லா நடிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களோட தான் வெளிப்பட்டிருக்காது. ஏன்னா ஆனால் இவங்க நடிக்கிறாங்களா இல்லையோ இவங்க அதான் எப்படிப்பட்டிருக்காங்க வெளிப்பட்டிருப்பாங்க. அது காரணம் அவங்களை சுற்றி இருக்க காந்த சக்தி. கொஞ்சம் சக்கனுங்களா? அடுத்தது நீங்கள் யார், நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்கிட்ட என்ன கேப்பப்பட்டு இருக்கு, நான் என்ன செய்ய முடியும், அதை முதல்ல வெளியே கொண்டு வாங்க. அதில் வந்து அப்படியே தேர்ச்சி வாங்க. அதை பண்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்கள். இத்தனை சேனலில் போடுறாங்க, எல்லாம் லட்ச லட்சமாக பார்க்குறாங்க. ஏன் சாப்பாடு தேவையான ஒன்று இல்லையா? அது விதவிதமாக விதமாக பண்ணணும். இந்த அவங்க போட்டாங்க சூப்பராக இருக்கும் அவங்க சமையல் போடுறதுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்பர்டிஸ் அதை ஆகிக்கிட்டு அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறப்ப இப்போ ரேக்கியில் யார் நிற்க முடியாது. அந்த அளவு நான் சப்ஜெக்ட் வச்சுக்குவேன். புரிஞ்சிச்சா? ஏன்னா அதுக்கு அதுக்காகவே மூச்சு விட்டது. புரிஞ்சுதா? எதற்காக நீங்கள் மூச்சு விடுறீங்களோ அப்போ நீங்கள் அதை மாறுறீங்க. புரிஞ்சக்கணுங்களா? அது ஒன்று. உங்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வரணும். கொஞ்சம் நம்பிக்கை வரணும்னா நான் இப்போ நான் நிறையா சொல்கிறேன், நிறைய பேர் வாழ்க்கையில் மாற்றணும் வந்திருக்கு, நிறையா கொஞ்சம் பேர் நிறையா நிறையா வந்துருக்கு. அப்போ கொஞ்சம் உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை தகுந்த மாதிரி நீங்கள் பேசணும். சும்மா பேசுற மாதிரி பேசக்கூடாது. பர்பஸ் இல்லை, சும்மா சான்ஸே இல்லை. நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வர மாதிரி இருக்க கோர்ஸ் மட்டும் கொடுத்தா போயிருக்கேன், அதனால நான் கொடுக்குறேன். புரிஞ்சுதா? நான் நம்பிக்கை இருக்கு அது நடக்கும் அப்படிங்கிற கோர்சஸ் மட்டும் தான் டீச் பண்றேன். அது புச்சிசாலியா இருந்தா என்னோட படிச்சவங்க பெரியார் ஆயிடுவாங்க. அச்சா, அடுத்தது நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கூடாது. யார் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கணும். முடிஞ்சா அவர் சொல்லுவார், வாரியார் சொல்லுவார்ல, ஆடியன்ஸ் அந்த மாதிரி பேச விரும்புவாங்க எல்லாரும். புரிஞ்சிச்சா? அது ஒண்ணு. அடுத்தது எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், சக்தி நம்மகிட்ட இருக்கணும். சக்தி இல்லாமல் நீங்கள் சும்மா காட்டிங்கன்னா அது வேஸ்ட் கண்ணுகளா இல்லை. அவங்களே ஊக்கமாக இருக்கணும். நீங்களும் அவங்க பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க பேச்ச கேட்ட உடனே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, அதுக்காக போட்டு விட்டு கூட ரைட்டு படுக்கிறோமா அப்படிங்கிறாங்க. கேட்க எனக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் திங்கிங் குயிங் ஆஃப் திங்கிங் வாட் ஐ எம் கோயிங் டு டாக் திஸ் பீப்புள் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு சத்தை கொடுக்கணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும். அட்டி நூறுக்கு நோக்குமாக்குமா குங்கும் அப்படி பேசுறப்ப உங்களுக்கு பிடிக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் கண்ணுங்களா. நம்மளை யாராவது ஒருத்தங்க தூக்கி விடுற மாதிரி பேசுறாங்கன்னா அது போதும். ஏன்னா அந்த நல்ல வார்த்தைகள் அது நம்மளை காப்பாற்றும், நல்ல மந்திரங்கள் அது காப்பாற்றும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அடுத்தது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரோஸ் குவார்ட்ஸும் ஒன்று இருக்குது, அது எல்லாரும் தெரிஞ்சது. ரோஸ் குவார்ட்ஸ், பிரமேடு, ரோஸ் குவார்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டம்பிளை வாங்கிடணும். நீங்கள் மூணு டம்பிள் கூட வச்சுக்கலாம். நைட் எல்லாம் ஊற போட்டுடணும். இல்லை ஒரு ஒரு இதில் ரோஸ் குவார்ட்ஸ் வந்து ஃப்ளாஸ்கே வைக்கிறாங்க, அதை எடுத்து கொண்டு சன்னில் வச்சுருங்க. வச்சுட்டு நிலாரியை வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்க,
ஒவ்வொரு அவுன்ஸு என்ன ஒரு அவுன்ஸாக 30 ml நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் குடிக்கிற தண்ணீரை ஊற்றி டெய்லி குடிக்கலாம். ரோஸ் பார்ஸை டெய்லி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது. ரோஸ் பார்ஸை டெய்லி முகத்தில் தரணும்னாலும் எங்கே தரணும்னாலும் உங்கள் அழகு கூடும் கூடும் கூடும். இது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அடுத்தது ஒரு மந்திரம் உங்களை நீங்களே நல்லா பண்ணிக்கிறதுக்கு என்னென்னா, ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம், ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம், ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம். எப்படி பாருங்க, நான் எப்படி சொல்றேன்னு, ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம், 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 ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம். அவ்வளோதான், இதை சொல்லி பாருங்க. ஏழு சக்கர இருப்பாங்க, எனக்கு எங்களுக்கு அப்படியே ஏறிச்சுப்பேன். பிகாஸ் வி ஆர் ஆல் இன் டு தட், புரிஞ்சுதா? அந்த சரி, அடுத்தது ஹாக்கினி முத்ரான்னு இருக்கு. இந்த பாருங்க, எல்லா பிள்ளைகளையும் பண்ண சொல்லுங்க, பார்க்குறவங்களெல்லாம் இது பண்ண சொல்லுங்க, அவங்க புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா திஸ் இஸ் த ஒன் முத்ரா இட் இஸ் ஆக்டிங் ஆன் த பிச்சூட்ரி. சாதாரண விஷயம் இல்லை, பிச்சூட்ரியில் ஆக்ட் பண்ணுது, நம்மளுடைய பிரெயினில் ஆக்ட் பண்ணுற ஒரு அருமையான முத்ரா இந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ணிடுது. ஆன்யா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு முத்ரா என்னன்னா அது ஹாக்கினி முத்ரா. இந்த ஹாக்கினி முத்ராவை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சூப்பர் சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லை, டு பேலன்ஸ், இப்போ ஆண் சக்தி பெண் சக்தி ரெண்டு இருக்குது, எல்லா மனுஷங்கள்ட்டும் இருக்குது. இப்போ ஒரு ஆண்னா அவங்க ஆண் சக்தி இருக்கும், பெண் சக்தி இருக்கும். ஒரு பெண்ணா அது பெண் சக்தி ஆண் சக்தி, தட்ஸ் கால் இன் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாருமே ஒரே ஒரு சக்தியில் இருக்க முடியாது, ஆண் சக்தி பெண் சக்தி இருக்கு. அதனால தான் சிவனை அப்படி காமிச்சாங்க, புரிஞ்சுதா? அம்பாலோட சேர்த்து காமிக்கிறாங்கன்னா இருக்காங்கன்னா ஆண் சக்தி பெண் சக்தி இருக்காங்கிறது அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க, புரிஞ்சா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன் யாங்ன்னு. அப்போ யாருக்கா ஒருத்தவங்க ஆண் சக்தி மேம்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க டாமினேட்டிங்காக இருப்பாங்க. அந்த பொம்மைங்களுக்கு தான் நம்ம ஒன்றும் பேசவே முடியாது. அந்த மாதிரி சொன்னால் ஜென்ஸ் பாப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமில்ல அப்படி பேசுகிற டைப்பாக இருப்பாங்க லேடிஸ். ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து அப்படி இருப்பாங்க. பெண் சக்தி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சிச்சா. பட் வி ஹேவ் டு பேலன்ஸ் இட். ஒரு ஆண் சக்தி ஆகட்டும் பெண் சக்தி ஆகட்டும், எந்த இடத்துல எவ்வளோ காட்டுறமோ அந்த இடத்துல காட்டி அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணி ஈர்ப்பு சக்தியாக மாறும். கொஞ்சங்களா அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்னா ஆர்கேஞ்சல் மைக்கேல். மைக்கேல் கூப்பிட்டு கை அப்படி ஆக்கிங் முத்ரால வைக்கிறீங்க. நான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு சொல்லித்தான் நான் சொல்கிறேன், இதை செஞ்சு மட்டும் செய்யுங்க மட்டும் போதுங்கன்னு. நாங்களாம் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சாதாரண வச்சு பார்த்தீங்கன்னா கிடுகிடு 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 கிடுகுன்னு அந்த கைக்குள்ளே போகிறது உங்களுக்கு தெரியும். பண்ணி பாருங்கள், அப்புறம் தெரியுமே. லேசாக வச்சு கண்ணை மூடி அதை வாட்ச் பண்ணுங்கள், என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். சரி, அப்போ நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு நம்பர் 555555. இது ஒரு நம்பர் நம்மளை வசீகரப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். நம்ம 3-5 நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளே அது வசீகர் பண்ணணும் இல்லையா, புரிஞ்சிச்சா? அப்புறம் முத்ரா மந்த்ரா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, வசீகரத்துக்கு பாஸ் ஃப்ளவர் இருக்குது. அதை நான் சொல்லி உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்துறத விட நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் எனர்ஜினஸில் வாங்கிக்கலாம். வசீகரத்துக்கு கொடுக்குற வசீகர பாஸ் ஃப்ளவர்னு சொல்லியிருங்க. வசீகர பாத் ஃப்ளவர் அருமையான கான்செப்ட், அது அருமையானதாக போட்டு வச்சுருக்காங்க, அதை வாங்கிக்கோங்க. ஓகே கண்ணுங்களா, வாங்கி ஜஸ்ட் அதுக்கு மேலே சட்டன் பிரமிட்ஸ். இப்போ இந்த பிரமிட் ஒன்று, இதுக்குள்ளே இருக்கிற சரியான சிஜில் இது. இந்த பிரமிடில் இருக்கிற பவர் அவ்வளோ பவர், இந்த ஒரு பிரமிடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாப்பிஸ்லோ சொல்லி சுவாஸ்டிக் ரூபத்தில் இருக்கிற இந்த பிரமிடு இது. இன்னொன்று வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த ருத்ராட்சமும் ஐஆர் ஃபார்ஸும் வச்சு இந்த 3 பிரமிடும் சூப்பர் பிரமிடு. இதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 நம்பரை போட்டு ஸ்டிச்சிலும் போட்டு இருக்கு இல்லையா, 3 நம்பர் போட்டது இது. இதெல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சலாம், பட வரவுக்கு ரோஸ் கார்ட்ஸ் நம்ம நிம்மதிக்கு இருக்கலாம். அதே போல் கொஞ்சம் நம்ம பவர் ஆகிக்கணுமா, நீங்கள் வீட்டில் இருக்கப்பையாவது இந்த மல்டி மாலையை போட்டு 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 உங்களை, ஏன்னா ரொம்ப ஆறா கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி ஐட்டங்கள் யூஸ் பண்ணுறப்ப தான் உங்கள் ஆறா கூடும். உங்கள் ஆறா கூடுறதுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். கையில் 555 வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ணி பாருங்கள், இதை தலாடி கடையில் வச்சுக்கோங்க. புரிஞ்சக்கணுங்களா, பண்ணிக்கிட்டு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் ஜெயிப்பேன், நான் அழகாக இருக்கேன், நீங்கள் வாங்க நீங்கள் அழகாக இருக்க நீங்கள் ஒத்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? நான் அழகாக இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவேன், நான் இந்த உலகத்தையும் வென்றுவேன், எனக்கு எதுவுமே அப்சல்யூட்லி நார்மல், ஐ ஆம் வெரி பியூட்டிஃபுல், ஐ ஆம் வெரி இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி நீங்கள் சொல்லி படையிட்டீங்கனாலே போகணும், வசீகரம் தன்னால் வரும். புரிஞ்சக்கணுங்களா, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் கிடைக்கலாம், பை டா சில்ட்ரன்.